முருகனே செந்தில் முதல்வனே மாயோன் மருகனே ஈசன் திருமகனே உருகை முகந்தம்பியே நின்றுடைய தண்டை கால் எப்பொழுதும் எப்பொழுதும் நம்பியே நம்பியே கைதொழுவேன் நான் வேல் வேல் முருகா வெற்றிவேல் முருகனுக்கரகரோகரா. அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். இது நேரம் நல்ல நேரம் ராசி பலன் நிகழ்ச்சி. உங்கள் ஜோதிஷாச்சாரியார் மகேஷர். தினம் தினம் காலையில் இன்றைய ராசி நட்சத்திரம் எனக்கு எப்படி இருக்குது, இன்றைய தினம் எனக்கு நல்ல நேரமாக இருக்கா, இந்த ஆன்மீக தகவல் என்ன, இது போன்ற பல்வேறு விஷயங்களை நம்ம நிகழ்ச்சியில் நம்ம பார்த்துன்னு இருக்கோம். இது ஒவ்வொருத்தரும் யூடியூப் மூலமாகவும் அதே மாதிரி ஃபேஸ்புக் மூலமாகவும் ஷேர் பண்ணி விட்டு அதை பார்த்து இந்த நிகழ்ச்சி மேலும் 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 நம்ம குடும்பம் செழிக்கிறதுக்காக என்னென்ன பூஜைகள் சொல்கிறாங்க, என்னென்ன மந்திரங்கள் சொல்கிறாங்க, இது அத்தனையும் பார்த்து தெரிந்து அதை செயல்பட்டு அதன் மூலமாக அடையக்கூடிய பலன்கள் ஏராளம். இன்றைய தினத்தில் பஞ்சாங்க குறிப்புகளில் நாளும் நாளுக்குண்டான சிறப்புகள் பற்றி நம்ம பார்க்க போகிறோம். 10/11/2018 விளம்பி வருடம் ஐப்பசி மாதம் 24 திருநாள் சனிக்கிழமை. இன்றைய நட்சத்திரம் கேட்டை. இன்றைய திதி திருத்தியை. சந்திராஷ்டம நட்சத்திரம் கார்த்திகை ரோகிணி. நல்ல நேரம் காலை 7:45 முதல் 8:45 மணி வரை. ராகு காலம் காலை 9 முதல் 10:30 மணி வரை. யமகண்டம் மதியம் 1:30 மணி முதல் 3 மணி வரை. இன்றைக்கி பஞ்சாங்க குறிப்புகளில் நாளும் நாளுக்குண்டான சிறப்புகள் நம்ம பார்த்தோம். அடுத்தது 12 ராசி அதற்குண்டான நட்சத்திரங்கள் பற்றியும் அதற்குண்டான பலாபலன்களும் பார்க்க போகிறோம். மேஷ ராசி அன்பர்களே, அஸ்வின் நட்சத்திரத்தில் 4 பாதம், பரண நட்சத்திரத்தில் 4 பாதம், கிருத்திக நட்சத்திரத்தில் முதல் பாதத்தை கொண்ட உங்களுக்கு நிறைய விஷயங்களில் அமைதியாக இருந்து பல காரியத்தை சாதிக்கிறதுக்கு உண்டான தினம் இன்றைய தினம். நிறைய சில செய்திகள்லாம் மனசில் தெரிஞ்சு வச்சுருப்பேன், படித்தது படிச்சுட்டு இருக்கிற விஷயங்கள், உலக அறிவு, பல விஷயங்களை மனசில் தெரிஞ்சுட்டு இருப்பேன். யாராவது அதை பற்றி பேசினா மனசுக்குள்ளே நினச்சிப்பேன், ஆஹா இவ சொல்கிறது பொய், இது உண்மை அப்படிங்கிறத அனலைஸ் பண்ணி பார்த்துப்பேன். ஆனால் அதை பற்றி வெளியிலேயே சொல்ல மாட்டேன். மனசில் நினச்சி ஒவ்வொரு காரியத்தையும் சாதிக்கிறதுக்குண்டான தினமாக இன்றைய தினம் உண்டு. பல நேரங்கள் வாழ்க்கையில் பெற்ற அனுபவங்கள், நிறைய அனுபவங்கள், இது நன்மை இது தீமை, இவாகிட்ட இப்படி தான் பேசணும், இவாகிட்ட இப்படி தான் பழகணும், இந்த மாதிரி இருந்தால் தான் சரி வரும், இந்த மாதிரி இனிமேல் பழகினா தான் சரி வருங்கிற பல்வேறு விஷயங்களை உங்களுக்கு உங்களுக்குள்ளோ உங்களுக்குள்ளேயே மாற்றிண்டு பல தருணங்கள் எடுத்து அதன் மூலமாக வெற்றி பெறத்துக்குண்டான நாள் இன்றைய தினம். அதில் அஸ்வினி நட்சத்திரத்தில் இருக்கிறவங்களுக்கு நிறைய விஷயத்தை தெரிந்து கொள்ளக்கூடிய தினமாக இருந்துருக்கும். குழந்தைகள் குழந்தைகளுக்கு வேண்டிய விஷயங்கள்லாம் எடுத்து பார்த்து கொள்ளக்கூடிய தினம். பரணி நட்சத்திரத்தில் இருக்கிறவாளுக்கு புதிய நகை ஆபரணங்கள் அதே போன்ற துணி எலக்ட்ரானிக்ஸ் ஐட்டம் இது போன்ற புதிய பொருட்கள் வாங்கிறதுக்குண்டான தினம். கிருத்திய நட்சத்திரத்தில் இருக்கிறவாளுக்கு அரசாங்க உத்தி எதிர்பார்த்தவாளுக்கு நல்ல செய்திகள் உண்டு. இன்றைய தினத்தில் அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான எண் 7 நிறம் பல வர்ண நிறம் வழிபாட்டுக்குண்டான தெய்வம் நவகிரக வழிபாடு உன்னத பலன்களை தரும் அற்புத வழிபாடு. ரிஷபராசி என்பர்களே, நிறைய சிரமங்கள் சின்னதுலேருந்து பட்டு 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 தெரிஞ்சங்காட்டி இனிமேல் சிரமப்படக்கூடாது, எடுத்த உடனே நல்ல முன்னேற்றங்கள் தான் எனக்கு இருக்கணும்னு சொல்லி கடுமையான உழைப்பு உழைச்சி அதன் மூலமாக பலன்கள் பெறுவில். சில நேரங்களில் மன சிரமங்கள் இருந்துட்டு இருக்கும், என்னடா இவ்வளோ உழைச்சும் யாரும் நமக்கு ரெகக்னேஷன் கொடுக்கலையே, நமக்கு ஒரு ரெகக்னேஷன் கிடைக்கலையே அப்படிங்கிற எண்ணங்கள் இருக்கும். ஆனால் உங்கள் உழைப்புக்கேற்ற ஊதியங்கள் நிச்சயம் கிடைக்கும். இன்றைக்கி ஒரு நாள் இல்லைனாலும் நாளைய தினம் அடுத்த தினம் அது போன்ற வெற்றிகள் உங்களுக்கு குவியக்கூடியதாக இருந்துட்டு இருக்கும். இத்தனை நாள் சேர்த்து வைக்கலானாலும் இனிமேல் சேர்க்கறதுக்கு உண்டானதாக அமைத்து கொடுக்கும். திருமண பலன் எதிர்பார்த்தவாளுக்கு நல்ல செய்திகள் உண்டு. ரொம்ப நாளாக படித்து தடங்களாகி நான் அரியர் வச்சுட்டுருக்கேன் திருப்பி எனக்கு எழுதினா சக்ஸஸ்ஃபுல் பண்ணுவேனா அப்படின்னு கேட்டுன்னு இருக்கிறவாளுக்கெல்லாம் நிச்சய தினத்தில் நல்லா படித்து நல்ல முன்னேற்றமாகக்கூடியதாக இருந்துட்டு இருக்கும். அந்த பரீட்சையில் ஜெயிக்கிறதுக்குண்டானதாகவும் இருந்துட்டு இருக்கும். ரிஷபராசி என்பர்களுக்கு இரும்பு சம்பந்தமான உத்தியோகம் ஆடிட்டிங் சம்பந்தமாக இருந்துட்டு இருக்கிறவங்களுக்கு நல்ல முன்னேற்றங்கள் உண்டு. அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான எண் 2 நிறம் வன்ம வழிபாட்டுக்குண்டான தெய்வம் ஸ்ரீரங்கநாதர் வழிபாடு உன்னத பலன்களை தரும் அற்புத வழிபாடு. மிதுனராசி என்பர்களே, ரொம்ப பாசமானவர்களை அன்பானவர்களை சந்திக்கிறதுக்குண்டான அற்புதமான நிறம். சில நேரங்கள் சட்டுனி ஆட்டியாக பேசிட்டு வீட்டிலாவாலையோ அல்லது குழந்தைகளையோ அல்லது பெற்றவர்களையோ தெரியாமல் திட்டி பேசிட்டு அதுக்கப்புறம் யோசித்து தனியாக யோசிக்கிறது, ஆஹா நம்மளுக்காக தானே இவா சொன்னால், எதுக்காக நம்ம இப்படி பேசிட்டோம், எதுக்காக அவசரப்பட்டுட்டோன்னு பல நேரங்களில் யோசித்து வருத்தப்படக்கூடியதாக இருக்கும். திருப்பி கொஞ்சம் நேரத்தில் அன்னோன்யமாக பேசக்கூடியதாக இருந்துருக்கும். வேலை வாய்ப்பு
நிறைய வேலை வாய்ப்பு பார்த்துட்டு அப்படின்னு சொன்னால் கண்ணுக்கு நேராக நம்ம ஜெயிக்கிற மாதிரி இருந்துருக்கும். 90% தாண்டியாச்சு, 1% தட்டி போகிறது. இந்த மாதிரி தட்டி போகக்கூடாதுன்னு தெய்வீக வழிபாடு பண்ணி அதன் மூலமாக வெற்றி பெறத்துக்குண்டான சூழ்நிலைகள் மாறி வரும். சில பொருட்கள், ரொம்ப நாளாக நினச்சிட்டு இருக்கக்கூடிய பொருட்கள் உங்களுக்கு கிடைக்கும் போது மன சந்தோஷமும் மகிழ்ச்சியும் தரும். அதிர்ஷ்டமான தினம், அதிர்ஷ்டத்தை எதிர்பார்த்துட்டு இருக்கிற வாழ்க்கு நல்ல செய்திகள் வரக்கூடியதாக இருக்கும், நல்ல முன்னேற்றம் இருக்கும். வெளிநாடு போகணும், வெளிநாட்டில் போய் வேலை செய்யணும்னு நினச்சிட்டு இருக்கிறவங்களுக்கு நல்ல முன்னேற்றங்கள் இருக்குது. சில பொருட்களை வீட்டில் வைக்கும் பொழுது கவனமாக வைக்கணும். மறதியில் எங்கேயாவது வைக்கிறது அல்லது தெரிந்தவாட்ட அந்த பொருளை பற்றி இங்கே சொல்கிறது, அதன் மூலமாக திடீர்னு காணாமல் போனதுக்கப்புறம் ஐயோ போயிடுத்தேங்கிற வருத்தங்களும் இருந்துருக்கும். ஆக மிதுன ராசி என்பர்கள் பொருட்களில் கவனம் என்பது தேவை. அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான எண் 3 நிறம் மஞ்சள். வழிபாட்டுக்குண்டான தெய்வம் திருச்செந்தூர் முருகப்பெருமான் வழிபாடு வெற்றி தரும் அற்புத வழிபாடு. கடகராசி என்பர்களே, நல்ல 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 செயல்கள் புரியறதுக்குண்டான அற்புதமான தினம். உதவின்னு கேட்டவர் வாளுக்கு முன் நின்று உதவிகள் செய்வேல். அதே சமயத்தில் உங்களுக்கு உதவின்னு யாட்டினும் கேட்க போனால் நிச்சயமாக அவளுடைய உதவிகள் உங்களுக்கு முன்னேற்றத்தை தரக்கூடியதாக இருந்துருக்கும். வியாபாரத்தில் பிஸ்னஸ் சம்பந்தமான லோன் எதிர்பார்த்த வாளுக்கு அனுகூல்யம் கிடைக்கும். ஹோம் லோன் எதிர்பார்த்த வாளுக்கு அனுகூல்யம் உண்டு. பர்சனல் லோன் எதிர்பார்த்த வாளுக்கு அனுகூல்யம் உண்டு. பிஸ்னஸ் தொடங்கணும், அதுக்குண்டான பணம் வேணுமே அப்படின்னு வருத்தப்பட்ட வாளுக்கு யாராவது உன்னுடைய உதவிகள் உங்களுக்கு கிடைக்கக்கூடியதாக இருக்கும். ரொம்ப நாளாக வெளிநாடு வேலை வேணும்னு நினச்சிட்டு இருக்கிற வாளுக்கு இருந்த இடத்துலையே ஆன்சைட் வேலை கிடைக்கிறதுக்குண்டான வாய்ப்புகள் நிறையா இருக்குது. இன்றைய தினத்தில் கடகராசி என்பவர்களுக்கு வியாபாரம், ஃபினான்ஸ் சம்மந்தமாக, பேங்க் சம்மந்தமான உதயம், அதே சமயத்தில் கவர்மெண்ட் சம்மந்தமான உத்தியோகத்தில் இருக்கிற வாளுக்கு அனுகூல்யம் உண்டு. அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான என் 5 நிறம் சிகப்பு. வழிபாட்டுக்குண்டான தெய்வம் விநாயகர் வழிபாடு, அஞ்சனை மைந்தர் ஆஞ்சநேயர் வழிபாடு துணை நிற்கும் அற்புத வழிபாடு. சிம்மராசி என்பர்களே, நிறைய பாராட்டுதல்கள் கிடைக்கும். ரொம்ப நாளாக உத்தியோகம் செஞ்சதுக்கும் வேலை செஞ்சதுக்கும் பாராட்டுதல்கள்லாம் இன்றைய தினத்தில் பார்த்துட்டோம்னா அமோகமான பலன்கள் உண்டு. மன நிறைவுகள் இருக்கும். யாராவது நம்மளை பற்றி பெருமையாக பேசினா அப்படின்னு சொன்னால் மன நிறைவுகள் ஆகதானே செய்யும். ஸோ இத்தனை நாள் கிடைக்காத ஒரு விஷயத்தில் அடுத்த நிலைக்கு போகிறதுக்குண்டான வாய்ப்புகள் நிறையா இருந்துருக்கு. அரசியலில் இருக்கிறவளுக்கு முன்னேற்றம், புதிய பதவிகள் கிடைக்கிறதுக்குண்டான தினமாகவும், அதே சமயத்தில் உத்தியோகத்தில் இருந்துட்டு இருக்கிறவளுக்கு இடமாற்றம் எதிர்பார்த்த வாளுக்கு நல்ல செய்திகளும் உண்டு. ஸ்கூல் சம்மந்தமான உத்தியோகத்தில் இருந்துட்டு இருக்கிறவங்க, லெக்சரராக இருந்துட்டு இருக்கிறவங்க, ஹெச்ஓடியாக இருந்துட்டு இருக்கிறவங்க, பிரின்ஸிபலாக இருந்துட்டு இருக்கிறவங்க, மேலும் கரஸ்பாண்டன்ஸாக இருந்துட்டு இருக்கிறவங்க, மேலும் பல்வேறு துறைகளில் இருந்துட்டு இருக்கிறவங்களுக்கெல்லாம் நல்ல முன்னேற்றம் தரக்கூடிய அற்புதமான தினம் இன்றைய தினம். எடுத்த காரியம் வெற்றிகரமாக அமையும். சில நேரங்கள் தடங்கள் இருந்த விஷயம் கூட லாபகரமாக முடியறதுக்குண்டானதாக அமையும். இன்றைய தினத்தில் சிம்ம ராசி அன்பர்களுக்கு, பெண்களுக்கு படிப்புகள் ஆர்வம் கொண்டு விட்டு போன படிப்பை திருப்பி தொடரத்துக்குண்டான வாய்ப்புகள் உண்டு. அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான எண் 3 நிறம் ஊதா. வழிபாட்டுக்குண்டான தெய்வம் மகத்துவம் வாய்ந்த குலதெய்வ வழிபாடு வெற்றி தரும் அற்புத வழிபாடு. கன்னிராசி அன்பர்களே, நல்ல முன்னேற்றங்கள் உண்டு. யாரேனும் ரெஃபரன்ஸ் கேட்டால், இவாளுக்கு நான் வேலைக்கு சேர்த்து விட்டேன், இவா வேலை செஞ்சுட்டா பாரு, கடைசியில் என் பேரை கொடுத்து விட்டா பாரு, அந்த மாதிரி யாரேனும் சிபாரிசு பண்ணும்போது 1-2 கவனமாக சிபாரிசு பண்ணிக்கிறது நல்லது. நீங்கள் யதார்த்தமாக இருக்க, அவள் யதார்த்தமாக இருக்க மாட்டான். அந்த இடத்துல ஏதேனும் பிரச்சனைகள்னால் அதுக்கு நீங்கள் முன்னேற்கக்கூடியதாக இருந்துருக்கும். அதனால் யாரேனும் சிபாரிசு பண்ணும்பொழுது 1-2 யோசிச்சு பண்ணிக்கிறது நல்லது. அதே மாதிரி திருமண பலன்கள், நல்ல முன்னேற்றங்கள் இருக்கும். சில நேரங்கள் யாட்டியாக பணம் வாங்கும் பொழுது, கொடுக்கும் பொழுது அதை படிச்சுட்டு அதுக்கப்புறம் வாங்கிக்கிறதும் நல்ல பலன்களை தரும். வேலை வாய்ப்பு இல்லாதவர்களுக்கு புதிய வேலை வாய்ப்புகள், புதிய தொழில் முன்னேற்றத்தை தரக்கூடியதாக இருந்துருக்கும். உத்தியோகத்தில் நல்ல பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். உங்களுக்கு தேவையான சில பொருட்கள் நீங்களே வாங்கிப்பேன். அதே சமயத்தில் இன்றைய தினத்தில் சில தடங்கள் இருந்த விஷயங்கள்லாம் முன்னேற்றங்கள் தரும். நல்ல நண்பர்கள் மூலமான நல்ல செய்திகள், புதிய வாய்ப்புகள் தேடி வரக்கூடியதாக இருந்துருக்கும். வண்டி வாகனத்தில் வேகமாக போகிறத குறைச்சிக்கிறது நல்லது. கன்னிராசி அன்பர்களுக்கு பரீட்சை எழுதின குழந்தைகளுக்கு நல்ல முன்னேற்றங்கள் உண்டு. இன்றைய தினத்தில் அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான எண் 7 நிறம் பல வர்ண நிறம். வழிபாட்டுக்குண்டான தெய்வம் நரசிம்மர் வழிபாடு உன்னத பலன்களை தரும் அற்புத வழிபாடு. துளாராசி அன்பர்களே, வீட்டில் யாரும் வயசானவா இருந்தா அப்படின்னு சொன்னால் சற்று கவனமாக பார்த்துக்கணும். அவள் எங்கேனும் போகும்போது, வெளியில் வரும்போது, நடக்கும்போது கூட இருந்து அவளை கவனித்து கொள்வது நல்லது. அதே சமயத்தில் பார்த்துட்டிங்கன்னா உடல் உபாதை இருந்தவாருக்கு, மருத்துவமனைகளில் இருந்துட்டு இருக்கிற அளவுக்கு உடல் ஆரோக்கியங்கள் மேன்மை பெறக்குண்டான நாளாக இன்றைய தினம் உண்டு. சின்ன சின்ன வேலைகளில், சின்ன சின்ன பிஸ்னஸாக பண்ணிட்டு இருந்தேன், எனக்கு நிறைய தடங்களாக இருக்குது, திருப்பி ஒரு தொழில் தொடங்கலாமா அப்படின்னு நினச்சிட்டு இருக்கிறவளுக்கு தொழில் தொடங்கலாம், நல்ல முன்னேற்றம் தரக்கூடியதாக இருந்துருக்கும். எண்ணற்ற காரியங்கள் நல்ல பலன்களை கொடுக்கக்கூடியதாகவும் இருக்குது. இன்றைய தினத்தில் துளாராசி என்பவர்களுக்கு தைரியமாக ஒரு காரியத்தை பண்ணி அதன் மூலமாக பாராட்டுதல்கள் பெறக்கூடியதாக இருந்துருக்கும். எண்ணற்ற காரியங்களில் வெற்றி பெறத்துக்குண்டான வாய்ப்புகள் உண்டு. திருமண பலன்கள் கூடி வரும். குழந்தை வரம் எதிர்பார்த்துட்டு இருக்கிறவளுக்கு தெய்வாம்சத்தின் மூலமாக, மருத்துவத்தின் மூலமாகவும்,
நல்ல செய்திகள் உண்டு. இன்றைய தினத்தில் அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான எண் 9 நிறம் ராமர் பச்சை. வழிபாட்டுக்குண்டான தெய்வம் பழனியாண்டவர் வழிபாடு துணை நிற்கும் அற்புத வழிபாடு. விருச்சிகராசி என்பர்களே, நிறைய காரியங்களில் ஆர்வமாக ஒவ்வொரு விஷயத்தையும் எடுத்து பண்ணுவேன். தனக்காக, தன் குடும்பத்துக்காக, கணவருக்காக, குழந்தைகளுக்காக, அதே மாதிரி கணவர் மனைவிக்காக, அம்மா அப்பாவுக்காக, சகோதர சகோதரிக்காக இருந்து இருந்து பார்த்து பார்த்து கவனித்து ஒவ்வொரு காரியத்தையும் பண்ணுவேன். பொது வாழ்க்கையில் ஈடுபட்டு இருக்கிறவாளுக்கு சில நேரங்கள் நல்லதும் சில நேரங்கள் எதிர்மறையாகவும் பார்த்தவா பேசக்கூடியதாக இருக்கும். சில பேர் யாராவது பேசிட்டா அப்படின்னு சொன்னால், ஐயோ ஏன் என்னை பற்றி இப்படி பேசிகிட்டு இருக்கா, இனிமேல் இதை பண்ணவே கூடாதுடா அப்படின்னு நினச்சிட்டு இருப்பேன். அதனால் நல்ல காரியங்களும் உண்டு, அதே சமயத்தில் கெட்ட காரியங்களும் மற்றவா பேசக்கூடியதாக இருக்கும். இன்றைய தினத்தில் விருச்சிக ராசி என்பவர்கள் ஒரு காரியத்தை பண்ணுறதுக்கு முன்னாடி யார் எனக்கு எப்படி சொன்னால் என்ன, நான் நல்லது தான் பண்ணுறேன், நிச்சயமாக நல்லது தான் வரும் அப்படின்னு சொல்லிட்டு எடுக்கக்கூடிய காரியங்களில் முயற்சி பண்ணால் நிச்சயம் வெற்றி பெறத்துக்குண்டான வாய்ப்புகள் நிறையா இருந்துருக்கு. படிச்சுட்டு இருக்கக்கூடிய குழந்தைகளுக்கு நல்ல முன்னேற்றம், அதே மாதிரி ஞாபகம் மருதியாகவே இருந்துருக்கான் சார், பரீட்சை எழுதும் போது எல்லாம் மறந்துடுவான் அப்படின்னு வருத்தப்பட்டுருந்த பெற்றோர்கள் கூட குழந்தை நன்னா படித்து நல்ல மதிப்பெண்கள் எடுக்கக்கூடியதாக இருந்துருக்கும். விருச்சிகராசி என்பவர்களுக்கு இன்றைய தினத்தில் அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான எண் 2 நிறம் ரோஸ். வழிபாட்டுக்குண்டான தெய்வம் மகாலட்சுமி வழிபாடு செல்வத்தை உயர்த்தும் அற்புத வழிபாடு. தனுராசி என்பவர்களே, ரொம்ப முன்னேற்றம் தரக்கூடிய சில விஷயங்கள்ல எடுத்து பண்ணுவேல் நல்ல மாற்றங்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். சில நேரங்கள் எதிர்பாராத சில செய்திகளை கேட்கும்பொழுது நமக்கு ரொம்ப நெருங்கினவா, ரொம்ப தெரிஞ்சவா, அவளுக்கு ஏதாவது ஒன்றுன்னா ரொம்ப மனம் கலங்கக்கூடியதாக இருந்துருக்கும். அதனால் இன்றைய தினத்தில் சில விஷயங்கள்லாம் ஒன்றுக்கு இரண்டு முறை யோசித்து செயல்படுகிறது நல்ல பலன்களை தரக்கூடியதாக இருக்கும். வண்டி வாகனங்கள் புதுசாக எடுக்கணும், அதே மாதிரி வீடு கட்டியிருந்த வீடு தடங்களாக இருந்துருக்கு, வாஸ்து ரீதியாக இடிச்சுட்டு புதுசாக கட்டலாமா, பூர்வீக சொத்து வருமா, இது போன்ற விஷயங்கள் எதிர்பார்த்தவாளுக்கு நல்ல செய்திகள் உண்டாக கொடுக்கறதா இருக்கும். புதிய தொழில் வெற்றியை தரக்கூடியதாக இருக்கும். கஸ்டமர் கேரில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறவா, அதே சமயத்தில் பார்த்துட்டிங்கன்னா கம்யூனிகேஷனில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறவா, அதே சமயத்தில் ஐடி ஃபீல்டில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்கெல்லாம் நல்ல முன்னேற்றத்தை தரக்கூடிய அற்புதமான தினம் இன்றைய தினம். சின்ன சின்ன விஷயங்களை பார்த்து பார்த்து எடுத்து எடுத்து செய்வேன், அதற்குண்டான பலன்களும் உங்களுக்கு உண்டு. செல்வங்கள் சேரும், பணவரவுகள் உண்டு, வியாபாரிகளுக்கு அனுகூல்யம் உண்டு. டிபார்ட்மெண்டல் ஸ்டோர் வச்சுட்டு இருக்கிறவாளுக்கு நல்ல முன்னேற்றங்கள் தரும். அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான எண் 1 நிறம் ஆரஞ்சு. வழிபாட்டுக்குண்டான தெய்வம் நவக்கிரக வழிபாடு சூரிய வழிபாடு விசேஷ பலன்களை தரும் அற்புத வழிபாடு. மகர ராசி என்பர்களே, நிறைய விஷயங்களில் நிறைய வேலைகள் பார்த்து பார்த்து விடாத 1-10 வேலைகள் எடுத்து தலையில் போட்டுட்டு ஐயோ வேலை இருக்கே வேலை இருக்கே வேலை இருக்கேன்னு சில நேரங்கள் வருத்தணும். சில நேரங்கள் உடல் ஒத்துழைக்காத காரணத்தினால, உடல் உபாதைகள் காரணத்தினால அந்த வேலைகள் தட்டி போகிறதுக்கு உண்டானதாக இருக்கும். வேலையில் இருந்துருக்கவா புதிய தொழிலும், புதிய தொழில் பண்ணிட்டு இருக்கவா பல்வேறு தொழில்களும் புரியறதுக்குண்டான வாய்ப்புகள் நிறையா இருந்துருக்கு. கணவன் மனைவியின் பேரில் எதனா ஆரம்பிக்கிறது, மனைவி கணவர் பேரில் எதனா ஆரம்பிக்கிறது, ஆன்லைன் பிஸ்னஸ் பண்ணுறது, கார்மெண்ட் சம்மந்தமாக பண்ணுறது, எக்ஸ்போர்ட் இம்போர்ட் பண்ணுறது, உணவு சம்மந்தமாக கேட்ரிங் சம்மந்தமான பிஸ்னஸ் பண்ணுறவாளுக்கெல்லாம் நல்ல முன்னேற்றங்கள் தரக்கூடிய அற்புதமான தினம். வண்டி வாகனம் வச்சுட்டு இருக்கேன், நான் வந்து டூர்ஸ் அண்ட் ட்ராவல்ஸ் வச்சுட்டு இருக்கேன், எனக்கு வந்து ரொம்ப நாளாக ஓடின்றது திடீர்னு தடங்களாகிடுத்து, பேரும் வண்டி வாங்கி விடலாமா, லாரி வாங்கி விடலாமா அப்படின்னு கேட்டுட்டு இருக்கிறவங்களுக்கெல்லாம் நல்ல முன்னேற்றம் தரக்கூடியதான். இரும்பு சம்பந்தமான எல்லா விஷயங்களும், இரும்பு சம்பந்தமான எல்லா விஷயங்களும் லாபங்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். இன்றைய தினத்தில் மகர ராசி என்பவர்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான எண் 6 நிறம் வெண்மை. வழிபாட்டுக்குண்டான தெய்வம் ஐயப்ப சுவாமி வழிபாடு துணை நிற்கும் அற்புத வழிபாடு. கும்பராசி என்பவர்களே, நிறைய பிரயாணங்கள் இன்றைய தினத்தில் உண்டு. சிறு பிரயாணம், தூர பிரயாணம், வெளிநாடு பிரயாணம் போன்ற பிரயாணங்கள் இருந்துகிட்டே இருக்கும். அதே மாதிரி டிபார்ட்மெண்டல் ஸ்டோர் வச்சுட்டு இருக்கிறவங்க, அதே மாதிரி கஸ்டமர் கேரில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறவங்க, சின்ன 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 தொழில் பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்கெல்லாம் முன்னேற்றங்கள் உண்டு. செய்யக்கூடிய தொழிலில் லாபங்கள் தரக்கூடியதாக இருக்கும். அதே மாதிரி அழகு நிலையம் வச்சுட்டு இருக்கிறவங்களுக்கு நல்ல முன்னேற்றம் தரக்கூடிய தினமாக இன்றைய தினம் உண்டு. புதிய புதிய தொழில் கற்றுக்கிறது, ஐடிஐயில் படித்தவங்க, இரும்பு சம்மந்தமான தொழில் பண்ணிட்டு இருக்கிறவங்க, கார்பெண்டராக இருக்கிறவங்க, மர சம்மந்தமான தொழில், அதாவது வாங்கி விற்கிறது, இது போன்ற தொழில் பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்குலாம் நல்ல முன்னேற்றம் தரக்கூடிய அற்புதமான தினம். கணவன் மனைவி கூட இருந்த பிரச்சனைகள் தீரும். குழந்தைகள்கிட்ட அம்மா பேசாமல் இருக்கிறது, அம்மாட்ட குழந்தைகள் பேசாமல் இருக்கிறது, சகோதர சகோதரிகள் பேசாமல் இருக்குது, சொத்து ரீதியாக சொந்த பந்தங்கள் கூட பேசாமல் இருக்கிற மாதிரி பிரச்சனைகள்லாம் தீர்ந்து ஒற்றுமையாக கூடி பேசுகிறதுக்கு உண்டான தினமாக இன்றைய தினம் உண்டு. கும்பராசி என்பவர்களுக்கு அற்புதமான தினம். நினச்ச காரியங்கள்லாம் நன்மை பயக்கக்கூடிய அற்புதமான தினமாக இன்றைய தினம் உண்டு. சில முயற்சிகள் எடுத்துகிட்டு இருக்கிறவங்களுக்கு நல்ல பலன்களும் பேர் புகழ் அந்தஸ்து கூடி வரக்கூடிய தினமாக இன்றைய தினம் உண்டு. கும்பராசி என்பவர்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான எண் 7 நிறம் பல வர்ண நிறம். வழிபாட்டுக்குண்டான தெய்வம் சிவ வழிபாடு மகத்துவமான வழிபாடு.
மீன ராசி அன்பர்களே, எல்லா காரியங்களும் ரொம்ப வெற்றிகரமாக கச்சிதமாக அமைந்து கொடுக்கக்கூடியதாக இருக்கும். மனைவியின் வழியில் நல்ல செய்திகள், அதே சமயத்தில் தாயார் வழியில் நல்ல செய்திகள், சில குடும்பத்தாரில் இருக்கிறவா வழியில் நல்ல செய்திகள், கூட்டு தொழில் பண்ணிட்டு இருக்கிறவளுக்கு நல்ல முன்னேற்றங்கள் இருக்கும். உங்களுக்கு கொடுத்த வேலையை 10 பேர்கிட்ட பிரித்து கொடுத்து அதன் மூலமாக வரக்கூடிய விஷயங்கள்லாம் எடுத்து நல்ல முன்னேற்றம் தரக்கூடிய தினமாக இன்றைய தினம் உண்டு. சில நேரங்களில் நிறைய விஷயங்களில் யோசிச்சு உடல் உபாதைகள் தான் ஜாஸ்தியாக இருக்குது. அதனால் யோசிக்கிறத நிறுத்திட்டு செயல்பட்டோம்னா வெற்றி தரக்கூடியதாக அமையும்னு சொல்லிட்டு ஒவ்வொரு காரியத்தையும் செயல்பட தொடங்கிடுவேல். அதன் மூலமாக நல்ல பலன்கள் கூடி வரக்கூடியதாக இருக்கும். சிறு பிரயாணம், தூர பிரயாணம், வெளிநாடு பிரயாணம் போன்ற பிரயாணங்கள் நன்மையை பயக்கக்கூடியதாக இருக்கும். இன்றைய தினத்தில் மீனராசி என்பவர்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான எண் 9 நிறம் ராமர் பச்சை. வழிபாட்டுக்குண்டான தெய்வம் மதுரை மீனாட்சி அம்பாள் வழிபாடு துணை நிற்கும் அற்புத வழிபாடு. 12 ராசிகள், 27 நட்சத்திரத்துக்குண்டான பலாபலன்கள் பார்த்தோம். அடுத்தது ஆன்மீக தகவல். ஆன்மீக தகவலுக்கு பார்த்துட்டேல் அப்படின்னு சொன்னால் நிறையா திருஷ்டிகள் இருக்குது. இந்த திருஷ்டிகள் போகிறதுக்கு ஆன்மீக தகவல் நிறையா விஷயம் சொல்லியிருக்கோம். இன்றைக்கி திருஷ்டிகள் போகிறதுக்குண்டான அற்புதமான ஒரு முறைகள் தான் நம்ம பார்க்க போகிறோம். திருஷ்டிகள் மட்டும் கிடையாது, ஏம பயம். அதே சமயத்தில் வீட்டில் பார்த்துட்டேன்னா எல்லாருக்கும் உடம்பு சரியில்லாமே இருந்துகிட்ருக்கு. உடம்பு சரியில்லாமல் இருந்ததுனாலும் பயம் வந்துகிட்டே இருக்குது சார். வயசானவா வைக்கும் போது பயம் வந்துகிட்டே இருக்குது. பயங்கள் போகிறதுக்கு என்ன பண்ணணும், இதுதான் இன்றைக்கி ஆன்மீக தகவல் நம்ம பார்க்க போகிறோம். வயசானவா வீட்டில் இருந்துட்டாலே குழந்தைகளுக்கு இப்போ பயம் வந்துடுது. ஐயோ, அவளுக்கு கவனமாக பார்த்துக்கணும், கவனமாக கூட இருக்கணும், பயமாகவே இருந்துருக்கு சார். இந்த பயங்கள் போகிறதுக்கு என்ன பண்ணுறது, ஒன்று திருஷ்டிகள் போகிறதுக்கு என்ன பண்ணுறது, அதுதான் இன்றைக்கி ஆன்மீக தகவல் நம்ம பார்க்க போகிறோம். ஒரு எலுமிச்சம்பழத்தை எடுத்துக்கணும், அந்த எலுமிச்சம்பழத்தை நாளாக நெட்டிக்கணும். நடுவில் பார்த்துட்டுனா மஞ்சள் குங்குமம், அதே சமயத்தில் பார்த்துட்டுனா ஒரு காசு நவதானியம். இதை எடுத்துகிட்டு மஞ்சள் கயிறுனால நல்லா பந்தாட்டா முழுசாக பெருசாக பந்தாட்டா கட்டிக்கணும். அப்படி பந்தாட்டா கட்டிண்டு அதை எடுத்து நம்மளுடைய மஞ்சள் கயிறில் பந்தாட்டா கட்டிட்டு நம்ம வாசலில் மாட்டி வச்சுக்கிறது ரொம்ப நல்லது. வியாழக்கிழமை இதை மாற்றிகிட்டே இருக்கணும். அது எலுமிச்சம்பழம்னே தெரியப்படாது, பெருசாக பந்தாட்டா இருக்கணும். அப்படி எலுமிச்சம்பழத்தை கட்ட பார்த்தோன்னா எலுமிச்சம்பழத்துக்கு கூடிய விசேஷங்கள் என்ன அப்படின்னு பார்த்துட்டோம்னா உடம்பை கிளென்ஸ் பண்ணுறதுக்குண்டான சக்தி ஜாஸ்தி. ஏற்கனவே நம்ம இந்த மாதிரி திருஷ்டிகளுக்கு நிறையா சொல்லியிருக்கோம், அதில் இது ரொம்ப விசேஷமானது அப்படின்னு சொல்லலாம். அதை கிளென்ஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப விசேஷம். அதில் நவதானியம், நவதானியத்துக்கு கிரக அனுகிரகம் கொடுக்கறதுக்குண்டான அற்புதமான சக்தி உண்டு. அதே சமயத்தில் அதில் இருக்கக்கூடிய காசு நம்ம வச்சுருப்போம், மஞ்சள் குங்குமம் வச்சுருப்போம். மஞ்சளுக்கும் நோய் எதிர்ப்பு சக்தி ஜாஸ்தி தரத்துக்குண்டான தன்மைகள் உண்டு. உடம்பை கிளென்ஸ் பண்ணுறதுக்குண்டான சக்தியும் இருந்துருக்கும். ஆக இந்த மஞ்சள் நூலில் நம்ம வாசலில் கட்டிக்கிறது, வியாழக்கிழமைனா எடுத்து போட்டுவிட்டு திருப்பி புதுசாக கட்டிக்கிறது. ஒரு எலுமிச்சம்பழம் நாளாக வெட்டிக்கணும். அதே சமயத்தில் பார்த்துட்டோம்னா கொஞ்சம் நவதானியம், மஞ்சள் குங்குமம்லாம் ஃபுல்லாக தடவிட்டு கொஞ்சம் நவதானியம் வச்சு ஒரு காசு வச்சுட்டு அதை சுற்றிலும் கட்டணும். நல்லா பந்தாட்டாக கட்டிக்கணும். நிறைய பேர் கேட்பா நாளானா முழுசாக வெட்டுறதா, கிடையாது, முக்காவாசி வெட்டினா போதும். அதே சமயத்தில் பார்த்தீங்கன்னா நல்லா பந்தாட்டாக கட்டிக்கிட்டு அதை பெருசாக கட்டின்ட்டு மேலே மாட்டி விட்டுறது ரொம்ப விசேஷம். அதை அப்படியே எடுத்து வீசிட்டு திருப்பி ஒவ்வொரு வாரமும் வியாழக்கிழமை நாள் இதை பண்ணிக்கிறது முதல்ல பயம் நீக்கும். ஜம்பு வீர பழம்னு சொல்லுவாள். நீங்கள் ஆலயத்தில் போட்டல்னா நம்ம பயத்துக்கு நிவர்த்தி பார்த்திங்கன்னா எலுமிச்சம்பழத்தை வச்சு கொடுப்பா. இது பேர் ராஜக்கனின்னு பேர். நல்ல முன்னேற்றத்தை தரக்கூடியது, அதே சமயத்தில் பயத்தை போகக்கூடியது, செல்வத்தை பெருக்கக்கூடியது, மரியாதை நிமித்தமாக கொடுக்கறதுக்கும் இந்த ராஜக்கனி ரொம்ப விசேஷமானதுன்னு சொல்லுவாள். இந்த ராஜக்கண்ணிக்கு அவ்வளோ மகத்துவங்கள் அப்படிங்கிறது உண்டு. இன்றைக்கி ஆன்மீக தகவலில் பயத்தை போக்கி, அதே சமயத்தில் பார்த்தீங்கன்னா வீட்டில் வயசானவா இருந்தால் யூவாளுக்கு தான் அந்த மாதிரி பயத்தை போக்கி, திருஷ்டிகளை போக்கி, நல்ல ஆயுள் தரக்கூடிய, நன்மை தரக்கூடிய அற்புதமான சில ஆன்மீக தகவலை பார்த்து இப்படி ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு புதிய விஷயங்களை பார்க்க போகிறோம். சில நிகழ்ச்சியை பார்த்துட்டு இருக்கக்கூடிய ஒவ்வொரு நேர்களுக்கும் எம்பெருமான் முருகப்பெருமானுடைய பூர்ணமான அனுகிரகத்தோட வந்த வினையும் வருகின்ற வள் வினையும் கந்தன் என்று கந்தா என்று சொல்ல கலங்கிடுமே செந்தில் நகர் சேவகா என்று திருநீர் அணிபோர்க்குமே வராதே வினை வேல் வேல் முருகா வெற்றிவேல் முருகனுக்கு அரகரோகரா. மீண்டும் நாளை காலை ராசிபலன் நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறும் ஜோதிஷாச்சாரியார் மகேஷே. நன்றி, வணக்கம்.